திருநாளுடைய சிவனையை போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் வல்ல குருவர்களும் திருவர்களும் கூடிய அற்புதமான பேரானந்த பெருவாழ்வு தரும் இந்த திருமுறைகளும் ஆசிரியர்களும்ங்கிற தொகுப்பு எடுத்தோம். அதுக்குள்ளே நம்ம போகிறதுக்குள்ளவரையே அதுக்கு முதல்ல ஒரு வழிகாட்டு நூல் சிறப்பு, சைவத்தொகை அகராதி. ஐயாவை நினைக்கணும், திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் சொன்னாலே போ பெரும் பாக்கியம். அவர் முனைவரே பேரே தான். அதில் உள்ள குறிப்புகளெல்லாம் பார்த்துக்கிட்டே போகிறோம். ஏன் அப்படின்னா, நம்ம சமயத்திற்கு இல்லையா பெரியும் தொடர்பு. சைவம்னு எடுத்துக்கிட்டாலே அது இந்து மதம் தான், அதில் மாற்றம் கிடையாது. சார், இந்து மதத்தில் கருப்பசாமி கும்பிட்றாங்க, கடா வெட்டுறாங்க, அதெல்லாம் அறியாமை. ஒரு விதமான நம்பிக்கை கேட்டால் காவல் தெய்வம், கிராம தெய்வ வழிபாடுன்னு ஒன்று இருக்குது, இல்லாமல் ஆனால் பிறவியிற்குள்ளாமை மட்டுமே வழிபாடு. அவங்க நல்லா கவனிங்க, கிராம தெய்வ வழிபாட்டிலே சுத்த பூஜை அப்படின்னு ஒரு நாள் வச்சுருவாங்க. அடுத்த நாள் இந்த முளைப்பாரிலாம் வச்சு சாமி வீதி உலகம், மறுநாள் கற்பருக்கு பூசை, கடா விட்டதெல்லாம் வச்சு கடைசியாக வச்சு. இது வந்து ஒரு நம்பிக்கையை சார்ந்ததாக போயிட்டது. அதனால் முதல்ல நடக்கக்கூடிய சுத்த பூசை தான் பெரும்பாலும் எந்த கிராமங்களாக இருந்தாலும் சரி, அது கிழக்கே மேற்கே வடக்கே தெற்கே எந்த பகுதியாக இருந்தாலும் முதல் பூசை சுத்த பூசையாக தான் இருக்கும். அதில் எந்த சந்தேகம் கிடையாது. அப்போ அது மட்டும்தான், அதுக்கப்புறம் பண்ணிக்கிறதுலாம் இவங்க மகிழ்ச்சிக்காக வேண்டியும் இவங்களுடைய நம்பிக்கை சார்ந்ததாகவும் இந்த வழிபாட்டை பண்ணிட்டு வராங்க. சரி, ரைட்டு, அது இருக்கட்டும். இயல்பாகவே நாம் எப்படி ஒரு ஒரு சந்தர்ப்பத்தில் வழக்காக சொல்லுவோம், நம்ம ஆட்களுக்கு அது பழக்கத்தில் உண்டு. மளிகை கடைக்கு போனோம்னா என்ன, மளிகை ஜாமான் வாங்கவா அப்படிம்பாங்க. அடுத்தாப்புல படம் பார்க்க போவார் தியேட்டருக்கு, இப்போ போக முடியாது. அங்கே போனால் நம்மால் பார்த்துட்டு அண்ணே வாங்க இங்கே படம் பார்க்க வந்தீங்களா அப்படிம்பார். இப்போ தியேட்டருக்கு வேறு எதுக்கு போக போகிறாரு, ரைட்டு. அடுத்தாரு போல் அவர் ஒரு உணவுச்சாலை இல்லையா ஹோட்டலில் போய் உட்காருவார். வீட்டு பிள்ளைகளெல்லாம் சேர்த்து வச்சு உட்காந்துருந்தோம்னா அவர் வந்தவொடனே, அண்ணா நல்லா இருக்கீங்களா, என்ன டிஃபன் சாப்பிடுவா, என்ன பிள்ளைகள்லாம் வந்திருக்காளா இன்றைக்கி அப்படின் கேட்பான். அப்போ ஹோட்டலில் என்ன பண்ண போகிறோம், மாயா வரைக்கும் போகிறோம், இல்லை அங்கேயும் சாப்பிட தான் போகும். அப்போ நம்ம மக்களுக்கு அந்த இடத்துக்கு இடம் மாறும் பொழுது, நம்ம ஏற்கனவே குறிப்பில் சொன்னோம், ஒரு ஐஏஎஸ் கலெக்டராக இருப்பார், அவங்க வீட்டுக்கார அம்மாவுக்கு அவர் புருஷன், அவங்க அம்மாவுக்கு அவர் புள்ள, அவங்க சகோதரிக்கு அவர் அண்ணன், அதே வந்து அவங்க வீட்டு வேலைக்காரங்க எல்லாருக்கும் கலெக்டர் சாரு, இல்லை கலெக்டர் அம்மா ஏதோ ஒரு பேரில் இருக்கும். அதே பக்கத்து வீட்டுக்காரர் ஃப்ரெண்டாக இருப்பார், அவருக்கு ராஜாராம் அம்மா கிருஷ்ணமூர்த்தி ஏதோ ஒரு பேர், கலெக்டர்னு சொல்ல மாட்டார். ஏன்னா அவ்வளோ அந்யோன்ய நண்பர்களாக இருப்பாங்க. அவருக்கு நண்பர், ஆனால் அவர் மாவட்ட ஆட்சியரத்தில் உட்கார்ந்தால் தான் இல்லையா, அந்த மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் அவருடைய இடத்துல உட்காரும் போல தான் அவர் கலெக்டர். அப்போ இடத்துக்கு இடம் பேர் மாறி இருக்குன்னு ஏற்கனவே சொன்னோம், ஒரே நபர் தான். அதுபோல் இதில் ஒரு அர்த்தம் விளங்கிக்கிறோம், ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க, மாணிக்க வாசகரை நினைக்கணும் இல்லையா. பாரதியார் சொல்லும்பாடாக சொல்கிறார், யாதுமாகி நின்றாய் காளி. அவர் ரொம்ப அம்பிகை மேலே, பராசக்தி மேலே ரொம்ப ஒரு ஈடுபாடு, அம்மா மேலே பற்றுதல் இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த உடம்பு இல்லைன்னா ஆன்மா கண்ணுக்கு தெரியாது. இந்த ஆன்மா உள்ளே இருக்கிறதுனால தான் இந்த உடம்பாகவும் தேவைப்படுது. அது யார் அப்போ, அந்த உடம்பானது என்னது சக்தி, நம்ம திராணி எடுத்து போயிட்டால் என்ன சொல்லுவோம், அசந்து போயிட்டோம், ஒன்றுமே இல்லை. அப்போ உயிரும் இருக்கணும், உடலும் இருக்கணும், இது ரெண்டும் சேர்ந்து இருந்தால் தான் அந்த உடலை என்ன இயக்கிறது, இயக்கி அந்த பராசக்தி, இயங்கு சக்தி இயக்கு சக்தி ஏற்கனவே சொன்னோம். இது இந்த சீவனம் இருந்து இந்த உடல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்போ சிவசக்தி சுரூபமாக தானே உடல் இருக்குது, யாராவது மாற்றுக்கிறது சொல்ல முடியுமா, முடியாது. எதனமோ புலம்புறாங்க, எதை எதை தவறாலும் உளர்றாங்க, அதெல்லாம் வேடிக்கையாக இருக்குது. சைவ சித்தாந்தத்தை கொஞ்சம் எடுத்து புரட்டி பாருங்கள்,
கொஞ்சம் நல்லாவே புரிய ஆரம்பிக்கும். ஏன் வந்து நம்ம சாத்திரங்களை இவங்க ஒதுக்குறாங்க, நம்மளை பார்த்து அவங்க சொல்கிறது சாத்தான்ங்கிறாங்க, வேடிக்கையாக இருக்கு. நினச்சி பார்க்கவே முடியாத ஒரு வேதனையான விஷயம். நம்ம யாரையும் தூஷிக்கலை, நம்ம யாருக்கிட்டையும் போகல. நம்மள்கிட்ட எல்லாத்துக்கும் பிரமாணங்கள் இருக்கின்றன. என்ன இருக்குது? பிரமாணங்கள் இருக்குது. பண்டார சாத்திர நூல்னால் அதுக்கெல்லாம் பிரமாணம் இருக்குது. சைவ சித்தாந்தத்துக்கு அத்தனைக்கும் பிரமாணம் இருக்குது. இது இன்னும் ஆராய்ச்சி ஓடிக்கிட்டே தான் இருக்குது. பண்ணுறது யார்? வேற யாரும் இல்லை, இந்து சமயமே பண்ணிகிட்ருக்கு. அப்போது இந்த வடிவ பேதங்கள் அப்படின்னு ஒரு காரணம் வைக்கணும். என்ன வடிவ பேதங்கள் அப்படி எடுத்து பார்த்தோம்னா, போக வடிவம், யோக வடிவம், வேக வடிவம், இது தாங்க முடிஞ்சு போச்சு. அப்போது சுவாமி அம்பிகையனோட உட்கார்ந்துருந்தா போகமூர்த்தி, அதே மாதிரி சுவாமி போருக்கு புறப்படுற மாதிரியோ இல்லை ராஜாங்க தோற்றத்தில் வெளியில் கிளம்புற மாதிரியோ ரதோத்சவம் நடக்கிற மாதிரி இருக்குது. அன்றைக்கி அம்பியனோட இருப்பார், இல்லை குதிரை வாகனத்தில் புறப்பாடாவார் சுவாமி, இல்லை குதிரை வாகனம் தான் சொல்லணும், தனித்துவமாக கிளம்பும் பொழுது. அப்போ அந்த முகூர்த்தத்தை சொல்லுவான், என்ன சொல்லுவான்? வேக வடிவம். திருமாலில் வேக வடிவமாக சொல்லுவான், சக்கரத்தாழ்வார் சொல்லுவான், நரசிம்மமூர்த்தியை சொல்லலாம். அவர் மனைவியை பக்கத்தில் உட்காந்துருந்தா லக்ஷ்மி நரசிம்மர், தனியாக உட்காந்துருந்தா கோபமாக இருந்தால் நின்றுட்டு இருந்தா அப்போ வேக வடிவம். சரி, இறைவன் மருந்தீஸ்வராக இருக்கார் திருவான்மியூரில், சென்னையில் திருவான்மியூரில் இருக்கிறவங்க மருந்தீஸ்வர் கோயில் போயிருப்பாங்க. அங்கே போனால் அங்கே என்னவாக இருக்கார் சுவாமி? யோகமூர்த்தியாக இருக்கார். அப்போது வைஷ்ணவத்தில் யாரை சொல்லுவோம்? தன்வந்திரியை சொல்லுவோம். போகம், வேகம், யோகம், இந்த வடிவ திருமேனிகள் போல. அதுக்கு தான் உதாரணத்தை முன்னாடியே சொல்லிட்டேன், கலெக்டரை சொன்னேன். ஒரே நபர் தான் கடையில் சாப்பிட போனால் டிஃபன் சாப்பிட வந்தீங்களா அப்படின்னு பேர் வைக்கிறான். சினிமா பார்க்க போனால் படம் பார்க்க வந்தீங்களாங்கிறான். அப்போது ஒரு நபர் தான் பொருள் மாறுபாடு அந்த இடத்துல எடுத்துக்கிட்டிங்கன்னா மாறுற மாதிரி. இறைவன் திருமேனி வடிவங்களில் இந்த மூணு பேதங்கள் இருக்குது என்று கூறி விடைபெறுகிறேன். மகிழ்ச்சி, வணக்கம்.